Hi friends, welcome to MSC Videos. Romba mukkiyamaana naal IPL oda indha varshatha edition porutha varaikkum IPL 2020 kana auction innikku Chennai la irundhu nadakka pogudhu. Adoda mattum illama innum sila mukkiyamaana news, especially nammoda favorite Faf du Plessis test match irundhu retired aayitaaru. Idha pathi sila news gala therinjikalam, vaanga video ku la pogalam. Cricket pathina updates, cricket on field, off field, endha vishayam nadandhalum அதை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி எக்ஸ்ட்ரா கவர் அப்படின்னு நம்ம ஒரு வீடியோ சீரீஸ் பார்த்துட்ருக்கோம். இது எக்ஸ்ட்ரா கவர் நம்பர் 7. இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி எல்லா நோட்டிஃபிகேஷன்ஸையும் எனேபிள் பண்ணிக்கோங்க. ஐபிஎல் ஆக்ஷன் இன்றைக்கி நடக்க போகுது. ரொம்ப முக்கியமான ஒரு ஆக்ஷனாக சொல்லலாம். எஸ்பெஷலாக சிஎஸ்கேக்கு நிறைய பிளேயரை ட்ராப் பண்ணியிருக்கிறாங்க. ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் நிறைய பேரை புதுசாக எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ண போகிறாங்க. ஸோ இன்றைக்கி ஒரு எக்ஸைட்டிங்கான ஒரு டே. இந்த டே முடிவில் யார் யாரெல்லாம் புதுசாக இருந்து அந்த டீமில் சேர்ந்துருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரிய வரும். ஐபிஎல் ஆக்ஷன் போகிறதுக்கு முன்னாடி கிங்ஸ் 11 பஞ்சாப் அந்த அணி நேமை பஞ்சாப் கிங்ஸ் அப்படின்னு மாற்றியிருக்கிறாங்க. அந்த அணியோட லோகோவை வேறு வெளியிட்டிருக்காங்க. கிங்ஸ் 11 பஞ்சாப்பும் ரொம்ப நாளாக என்னெல்லாமோ ட்ரை பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் அவங்களால வின் பண்ண முடியல. ஒன்று ரெண்டு தடவை நல்லா பெர்ஃபார்ம் பண்ணால் கூட ஓவராலாக பார்க்கும்போது பெரிய பெர்ஃபார்மன்ஸை கொடுக்க முடியாதனால அவங்களால பெரிய லெவலில் ஷைன் பண்ண முடியல. இப்போவும் லோகோவையும் டீமோட நேமையுமே மாற்றிருக்காங்க. இதாவது அவங்களுக்கு கை கொடுக்குதா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். முதல்ல ஐபிஎல் 2021 ஆக்ஷனில் ஒரு மிகப்பெரிய லிஸ்ட் அப்படின்னா பேஸ் ப்ரைஸ் 2 கோடி ரூபா வச்ச பிளேயர்ஸ் யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னா ஜெசன் ராய், ஸ்டீவ் ஸ்மித், ஷகிபுல் ஹசன், மொயின் அலி, கேதார் ஜாதவ், கிளென் மேக்ஸ்வெல், லியாம் பிளங்கட், சாம் பில்லிங்ஸ் அண்ட் ஹர்பஜன் சிங். இதில் மார்க் வுட் இந்த டைம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டார். அவர் வந்து ஃபேமிலியோடு நான் டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறேன், அதனால் நான் வரல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டார். ஸோ மார்க் வுட் மட்டும் கிடையாது. ஸோ மறுபடியும் கேதார் ஜாதவ்லாம் லிஸ்ட்டுக்குள்ளே தான் வந்திருக்கிறாரு. ஸோ 2 கோடி பேஸ் ப்ரைஸில் இவங்க எல்லாம் ஸ்டார் பிளேயர்ஸ். இப்போ எந்தெந்த அணிகள் யாரை கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு சின்ன ஒரு அனாலிசிஸ் மாதிரி போட்டிருக்காங்க சில வெப்சைட்லேருந்து. சிஎஸ்கேவை பொறுத்த வரைக்கும் மொயின் அலியை டார்கெட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் கிடச்சிருக்கு. அதே நேரத்தில் கிளென் மேக்ஸ்வெல் சிஎஸ்சியில் யூஸ்வலாகவே பார்த்திங்க அப்படின்னா அந்த ஒரு பவர் ஹிட்டிங் தான் மிஸ் ஆகிட்டே இருந்தது. ஷேன் வாட்ஸன் வேறு இல்லை. ஸோ மேபி ஒரு மொயின் அலி இல்லை கிளென் மேக்ஸ்வெல் உள்ளே கொண்டு வர வாய்ப்பு இருக்குது. சாம் பில்லிங்ஸ் விக்கெட் கீப்பருக்குன்னு ஒரு செசன் இருக்கலாம். அதுமாதிரி ஜெசன் ராய் அப்படிங்கிறவரை சூஸ் பண்ணலாம். இங்கிலாந்தை சேர்ந்தவர், வாட்ஸனோட பிளேஸுக்கு ஜெசன் ராய் தான் கரெக்டான ரீப்ளேஸ்மெண்ட்டாக இருப்பார் அப்படிங்கிற மாதிரி. அதோடு மட்டும் இல்லாமல் ஜஜா செக்சேனா, ஸோ அவங்களையும் உள்ளே எடுப்பாங்கிற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. ஸோ மேபி ஹர்பஜன் சிங்கை ட்ரா பண்ணதுக்கப்புறமா ஒரு கிருஷ்ணப்பா கௌதம் கூட டார்கெட் பண்ணலாங்கிற மாதிரி நியூஸ் கிடச்சிருக்கு. ஸோ அதே நேரத்தில் கேதார் ஜாதவ் இல்லை. ஸோ ஃபினிஷர் ரோல் ப்ளே பண்ணுறது கிளென் மேக்ஸ்வெல், ஒரு ஆல்ரவுண்டர் ப்ளே பண்ணுறதுக்கு மொயின் அலி அப்படின்னு இருக்குது. இது எல்லாமே நம்மளோட கெஸ்ஸிங் தான். பட் சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் யார் எடுப்பாங்கன்னே சொல்ல முடியாது. நம்மளே பார்த்தோம், திடீர் ராபின் உத்தப்பா உள்ள ஒரு ட்ரேட் ஆஃப் முறையில் எவ்வளோ எடுத்தாங்க. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் சிஎஸ்கே யாரை சூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு. டெல்லி கேபிட்டல்ஸை பொறுத்த வரைக்கும் ஆல்ரவுண்டர்ஸை நிறைய பேர் அவங்க பார்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. டேன் கிறிஸ்டியன், கிறிஸ் மாரிஸ், முகமது அசாருதீன் சூப்பராக ஒரு செஞ்சுரியெலாம் அவர் அடித்தார். உமேஷ் யாதவ் டார்கெட் பண்ணுவாங்கங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. தென் லுக்மன் மரிவெலா, தென் ஷெல்டன் ஜாக்சன். யூஸ்வலாக டெல்லி கேபிட்டல்ஸ் நிறைய யங்ஸ்டர்ஸுக்கு தான் வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க. ஸ்ரேயஸ் அய்யர், பிருத்விஷா, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அக்சர் பட்டேல், ரிஷப் பாண்ட், இந்த மாதிரி நிறைய ஒரு யங்ஸ்டர்ஸ் இருக்கிறதுனால மேபி அவங்களும் இந்த புது பிளேயர்ஸை பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அவங்கள்ட்ட 8 ஸ்லாட் அவைலபிளாக இருக்குது. அதில் 3 ஸ்லாட் ஃபாரினர்ஸ் ஆட்டே அவங்க பிக் பண்ணிக்கலாம். பொறுத்திருந்து பார்ப்போம் அவங்க யாரை பிக் பண்ணுறாங்க அப்படின்னு. டெல்லி கேபிட்டல்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த ஃபாரின் பவுலர்ஸில் ரபாடா அண்ட் நோக்கியாவுக்கு ஒரு இன்டர்நேஷ்னல் சீரீஸ் வேறு இருக்குது. அதனால் ஐபிஎல் இந்த வருஷத்தில் அவங்க உள்ளே விளையாடுவாங்களோ இல்லையா டவுட் வேறு இருந்துட்டுருக்கு. ஸோ மேபி ஃபாஸ்ட் பவுலர்ஸை கான்சன்ட்ரேட் பண்ணலாம். உமேஷ் யாதவ் ஒரு பிளேயர் ப்ளஸ்ஸாக இருப்பார். பஞ்சாப் கிங்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களும் மொயின் அலியை டார்கெட் பண்ணலாம். ஷகிபுல் ஹசன் மிகப்பெரிய ஒரு அசர்ட்டாக இருப்பார். என்னை பொறுத்த வரைக்கும் அவர் இந்த டைம் ஒரு ஹையஸ்ட் ப்ரைஸ் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தென் ஹர்பஜன் சிங் அவரோட நேட்டிவ்க்கே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தென் டேன் கிறிஸ்டின், உமேஷ் யாதவ் மொஹாலி பிச்சில் நல்ல ஒரு ஃபாஸ்ட் எடுக்கக்கூடிய. தென் ஜூயி ரிச்சர்சன், இவர் இந்த டைம் ஒரு டாப் பிக்காக இருப்பார். ஏன்னா பிபிஎல்ல இவர் தான் ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர். ஸோ மேபி இவரை எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 9 ஸ்லாட் அவருக்கு அவைலபிளாக இருக்குது. பஞ்சாப் கிங்ஸை பொறுத்த வரைக்கும் 5 ஃபாரின் பேர் எடுத்துக்கலாம். இப்போதைக்கு அவங்க ஸ்குவாட்ல இருக்கக்கூடிய ஃபாரின் பிளேயர்ஸ் யாரெல்லாம் அப்படின்னா கிறிஸ் கெயில், நிக்கோலஸ் பூரான், கிறிஸ் ஜோர்டன், அவ்வளோதான். மற்ற எல்லாருமே இந்தியன் பிளேயர்ஸ் தான். ஸோ அதனால் அவங்க கண்டிப்பாக ஒரு 2-3 நல்ல ஒரு தரமான ஒரு ஃபாரின் பிளேயர்ஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கொல்கட்டாவை பொறுத்த வரைக்கும் ஜூயி ரிச்சர்சனை எய்ம் பண்ணுவாங்க. கெயில் ஜெமிசன், ஜெமிசன் நியூசிலாந்தோட நல்ல ஒரு டால் ஃபாஸ்ட் பவுலர், நல்ல ஹிட்டிங் எபிலிட்டி வேறு உண்டு. முஸ்தபிசூர் ரஹ்மான் இருக்கார். தென் தமிழகத்தை சேர்ந்த சித்தார்த் இருக்கிறாங்க. தென் ஷெல்டன் ஜாக்சன். ஸோ இவங்களும் நிறைய பேர் டார்கெட் பண்ணுற மாதிரி இருக்குது. இவங்களுக்கு 2 ஃபாரின் ஸ்லாட் அவைலபிளாக இருக்குது. இயான் மார்கன், ஆண்ட்ரூ ரசல், சைஃப்ரட், லூக்கி ஃபர்கசன், பேட் கமின்ஸ்லாம் உள்ள டீமுக்குள்ளே இருக்கிறாங்க. மேபி ஜூயி ரிச்சர்சன், ஜெமிசன் இவங்க யாராவது ஒருத்தர் டார்கெட் பண்ணலாம். உமேஷ் யாதவ் கூட டார்கெட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. தென் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸ்பெசிஃபிக்காக போடாமல்
டாப் ஃபைவ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ மேபி இந்த அஞ்சு பேட்ஸ்மேனை தான் அவங்க லுக் ஃபார்வர்ட் பண்ண போகிறாங்க. ஸ்டீவ் ஸ்மித், ஜெசன் ராய், டேவிட் மிலன், அலெக்ஸ் கேல்ஸ் அண்ட் ஆரன் ஃபின்ச், இவங்கள்லேருந்து யாராவது ஒரு பிளேயரை கண்டிப்பாக பிக் பண்ணுவாங்க. ஆரன் ஃபின்ச் உள்ளே விளாண்டாரு ஆல்ரெடி ஆர்சிபிக்கு, ஸோ மேபி அவருக்கு போவாங்களாங்கிற டவுட் தான். ஸ்டீவ் ஸ்மித்து விராட் கோலியும் ஒரே டீம் இருந்தால் எப்படி இருக்கும், பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்காக நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். மேபி அவங்க டேவிட் மிலன் இல்லை அலெக்ஸ் கேல்ஸ் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஜூயி ரிச்சர்ட்சன், ஜெமிசன், காட்ரல், முஸ்தபிசு ரஹ்மான் அண்ட் ஆடல் ரஷீத். ஸோ ஆல்ரெடி ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் சஹல் அண்ட் ஆடம் சாம்பா உள்ளே இருக்கிறாங்க. மேபி ஆடல் ரஷீதை பிக் பண்ணுவாங்களாங்க டவுட் தான். காட்ரல் இல்லை முஸ்தபிசு ரஹ்மானுக்கு போகலாம், இல்லை ஜூயி ரிச்சர்ட்சனை கூட டார்கெட் பண்ணலாம். தென் விக்கெட் கீப்பர்ஸை பொறுத்த வரைக்கும் அலெக்ஸ் கேரி, கிளின் ஃபிலிப்ஸ், சாம் பில்லிங்ஸ், குஷால் பெரேரா அண்ட் கேதார் தேவ்கர். ஸோ அவர் இந்தியாவை சேர்ந்தவர். ஸோ இவங்கெல்லாம் உள்ளே வரதுக்கு குஷால் பெரேரா நல்ல ஒரு ஓப்பனர், நல்லா ஹிட் பண்ணி விளாடுவார். ஆல்ரவுண்டர்ஸை பொறுத்த வரைக்கும் கிளென் மேக்ஸில் கண்டிப்பாக அவங்களும் டார்கெட் பண்ணுவாங்க. ஷைபுல் ஹசன், கிறிஸ் மாரிஸ் ஆல்ரெடி ஏற்கனவே ஆர்சிபிக்காக விளையாடிருக்காரு. தென் டாம் கரன் அண்ட் ஹென்ரி கேஸ், ஸோ இவங்கள்லேருந்து யாராவது ஒருத்தரை பிக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் நம்மளோட ஐபிஎல் ஆக்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்துருக்கோம். ஸோ இன்றைக்கி டே முடியும் போது நமக்கு தெரிஞ்சிடும் யார் யார் எந்தெந்த டீமில் இருக்க போகிறாங்க அப்படின்னு. மறக்காமல் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுங்கள். ஸோ இமீடியட் அப்டேட் உங்கள் டெலிகிராம் சேனலில் யார் எந்த டீம் போயிருக்காங்க அப்படிங்கிற அப்டேட் நான் கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன். இந்தியா மற்றும் இங்கிலாந்து சூப்பராக டெஸ்ட் மேட்ச் முடிவடைஞ்சிருக்கு. இந்தியா அபாரமான வெற்றி பெற்றிருக்காங்க 317 ரன் வித்தியாசத்தில். உங்கள் எல்லாத்துக்குமே எல்லா விஷயங்களுமே தெரிஞ்சிருக்கும். எஸ்பெஷலாக இந்தியா இது பிக்கஸ்ட் வின் அகேன்ஸ்ட் இங்கிலாந்து, இந்தியாவில் வச்சு 317 ரன். இதுக்கு முன்னாடி 279 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது தான். அதுக்கு முன்னாடி 246 ரன் வித்தியாசத்தில் 2016 கோலி கேப்டன்ஷிப்பில். ஸோ அபாரமான ஒரு கம்பேக், முதல் போட்டி தோல்வி அடைஞ்சதுக்கப்புறமா அட்டகாசமான கம்பேக், ஒரு ஸ்பின் ஃப்ரெண்ட்லி பிச்சாக இருந்தால் கூட அதில் இந்தியா நல்லா பேட் பண்ணாங்க. அதுதான் நம்ம சொல்லி ஆகணும். பவுலிங் போடுறது அப்படிங்கிறது ஓகே தான், ஏன்னா இந்தியன்ஸ் யூஸ்வலாகவே ஸ்பின்னர்ஸ் நல்லா போடுவாங்க. பட் இருந்தாலும் அதில் நல்லா பேட் பண்ணாங்க. எஸ்பெஷலாக ரவிச்சந்திரன் அஸ்வின் அட்டகாசமான பேட்டிங் பண்ணார். அவர் லோக்கல் பாய், ஒரு செஞ்சுரி வேறு. ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 5 விக்கெட் ஆல், அடுத்த இன்னிங்ஸில் ஒரு 3 விக்கெட்னு சொல்லி பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு வேறு வாங்கினார். ஸோ அவருக்கு நம்ம ஒரு பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம். அட்டகாசமான ஒரு செஞ்சுரி. ஸோ ஈவன் தோ இந்தியாவோட வெற்றி கன்ஃபார்மாக இருந்தால் கூட அவரோட செஞ்சுரி, அவர் ஆல்ரவுண்டர் அப்படிங்கிற கேட்டகரியை இன்னும் ஒரு டைம் ஞாபகப்படுத்திருக்கு. அவர் இன்னும் நல்லா விளாடக்கூடிய பட்சத்தில் இந்தியா ஒரு 5 போலர்ஸ் ஸ்ட்ராட்டஜி கூட போகலாம். அதுதான் விராட் கோலியும் விரும்புவார். ஸோ ஒரே போட்டியில் ஒரு செஞ்சுரியும் 5 விக்கெட்டாலும் எடுத்தது, அதிகபட்சமாக எடுத்தது யார்னா இயான் போத்தம் 5 முறை எடுத்திருக்கிறாரு, ரவிச்சந்திரன் அஸ்வின் 3 முறை எடுத்திருக்கிறாரு. ஸோ கண்டிப்பாக இந்த அவரோட ரெக்கார்டை பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரவிச்சந்திரன் அஸ்வினுக்கு நிறையவே இருக்குது. அதுவும் ஹோம் டெஸ்ட்டில் கண்டிப்பாக 5 விக்கெட் ஆல் எடுக்கலாம், அதுபோக செஞ்சுரி அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்னும் இங்கிலாந்து கூட வேறு 2 டெஸ்ட் மேட்ச் இருக்குது, பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு. இந்த முறை டெஸ்ட் மேட்ச்சில் டெபியூ பண்ண அக்சர் பட்டேல் சூப்பரான ஒரு டெபியூ பண்ணியிருக்காரு. 5 விக்கெட் ஹால் செகண்ட் இன்னிங்ஸில் சூப்பராக போட்டார். கிட்டத்தட்ட ரவீந்திர ஜடேஜா இருந்தால் எப்படி ஒரு ஃபார்மில் இருப்பாரோ அதே மாதிரி தான் சூப்பராக போட்டார். நல்லா திணற அடித்தார் அப்படின்னே சொல்லலாம். அஸ்வின் இருக்கும்போது அவரை டாமினேட் பண்ணிட்டு விக்கெட் எடுக்கிறதுங்கிறது ஈஸி கிடையாது. ஸோ அக்ஷர் பட்டேலோட இன்க்ளூஷனும் சூப்பராக இருக்குது டீமை பொறுத்த வரைக்கும். தென் மோஸ்ட் பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு வாங்கினது யாருன்னு பார்த்தீங்கன்னா, அதுவும் ஹோமில் இந்தியாவில் வச்சு ரவிச்சந்திரன் அஸ்வின் 7 முறை வாங்கியிருக்காரு. விராட் கோலி 7, டெண்டுல்கர் 8 தடவை, அனில் கும்ளே 9 தடவை. கண்டிப்பாக இந்த சாதனையை பீட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு விராட் கோலி இல்லை ரவிச்சந்திரன் அஸ்வின் யாராவது ஒருத்தருக்கு இருக்குது. என்னை கம்பேர் பண்ணும்போது இப்போ உள்ள ஃபார்மில் இன்னும் கண்டிப்பாக இந்த 2 டெஸ்ட் மேட்சில் ஒரு மேட்ச்லையாவது அஸ்வின் மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு வாங்கலாம். இந்த சாதனையை அவர் முடிவெடுப்பார் அப்படின்னு நம்மளும் நம்பலாம். பாயிண்ட்ஸ் டேபிளை பொறுத்த வரைக்கும் இந்தியா இப்போ 2வது இடத்துக்கு போயிருக்காங்க வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பில். முதல்ல 4வது இடத்துல இருந்தாங்க, இப்போ இங்கிலாந்து 4வது இடத்துக்கு போயிருக்காங்க. ஸோ நியூசிலாந்து கம்ஃபர்டபுளாக ஃபைனலுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இந்தியா, ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து இப்போ சீரீஸ் 1-1 முடிவடைஞ்சதுனால என்ன ஆயிருக்கு அப்படின்னா, இப்போ மொத்தமே ரிசல்ட்ஸ் ஒரு 3-4 ரிசல்ட்ஸ் தான் பாசிபிள். இந்தியா உள்ளே போகணும் அப்படின்னா அடுத்த 2 டெஸ்ட் மேட்சையும் ஜெயிக்கணும். அப்படி இல்லைனா ஒரு வெற்றி, அப்படி இல்லைனா ஒரு போட்டி ட்ராவாக ஆகணும். அப்படி ஆனால் மட்டும்தான் இந்தியா தகுதி பெற முடியும். இங்கிலாந்து தகுதி பெறதுக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது. 2 out of 2 வெற்றி பெற்றே ஆகணும். இந்த சீரீஸை 3-1 அவங்க முடித்தா மட்டும்தான் இங்கிலாந்து தகுதி பெற முடியும். ஆனால் ஆஸ்திரேலியாவுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. என்ன பாசிபிலிட்டி அப்படின்னா, இந்த சீரீஸ் 2 out of 2 முடிஞ்சாலோ இல்லை 1-2 அப்படின்னு முடிஞ்சால் கூட ஆஸ்திரேலியா தகுதி பெறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த 2 டெஸ்ட் மேட்சையும் இந்தியா கான்சன்ட்ரேட் பண்ணி விளாடணும். இந்தியன் பிச்சஸை பொறுத்த வரைக்கும் ட்ரா பண்ணுறது அப்படிங்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட் தான். ஏன்னா பிச்சஸ் கண்டிப்பாக ஸ்பின் அசிஸ்டாக தான் இருக்கும். அதுவும் அடுத்த 3வது டெஸ்ட் போட்டி பார்த்திங்க அப்படின்னா ஒரு பிங்க் பால் டெஸ்ட் போட்டி வேறு. ஸோ கண்டிப்பாக அதெல்லாம் ட்ரா வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஸோ இந்தியா கண்டிப்பாக வெற்றி பெற தான் ட்ரை பண்ணணும். 3-1 அப்படின்னு இந்த சீரீஸ் முடிஞ்சால் மட்டும்தான் இந்தியாவால் உலகக்கோப்பை ஃபைனலுக்கு போக முடியும். டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு லார்ட்ஸில் கேன் வில்லியம்ஸ்னு அவங்க டீமும் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க ஜூன் மாதம் நடக்க போகிற போட்டிக்காக. இப்போ கடைசி 2 போட்டிகளுக்கான ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் உமேஷ் யாதவ் ரிட்டர்ன் ஆகிருக்கிறாரு. அது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பலமாக இருக்கலாம், நல்ல ஒரு பவுலர். அதே நேரத்தில் ஷரல் தாக்கூர் மட்டும் உள்ளே இல்லை, மற்றபடி டீமில் வேறு எந்த சேஞ்சஸுமே கிடையாது. அப்படியே அதே மாதிரி அதே டீமோட தான் உள்ளே இறங்கியிருக்கிறாங்க. ஹர்திக் பாண்டியாலாம் உள்ளே இருக்காரு, பட் இருந்தால் கூட அவரெல்லாம் உள்ளே சான்ஸ் கிடைக்குமா தெரியல. இப்போ இந்த டீம் மாற்றுவாங்களா அப்படிங்கிறது கூட டவுட்ஃபுல்லாக தான் இருக்குது.
அதே நேரத்தில் இங்கிலாண்டை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு மறுபடியும் டாமினிக் பெஸ் உள்ளே வந்திருக்கிறாரு, மேபி மார்க் வுட் உள்ளே இருக்கிறாரு, தென் பார்த்திங்க அப்படின்னா ஜானி பேஸ்டா உள்ளே வராரு. ஸோ அவர் உள்ளவர் தான் அன்றைக்கி ஒரு பலமாக இருக்கலாம். பட் அவர் எந்த ஸ்பாட்டில் விளையாடுவார்னு தெரியல, ஏன்னா மற்ற பிளேயர்ஸ் ஓரளவு டீசெண்டாக தான் விளையாடிட்டுருக்காங்க. ராரி பேர்ன்ஸாக இருக்கட்டும், சிபிலியாக இருக்கட்டும், தென் டேன் லாரன்ஸ் ஓரளவு டீசெண்டாக பண்ணிகிட்டு இருக்காங்க. மேபி ஜானி பேஸ்டா உள்ளவர் கொஞ்சம் கவுண்டர் அட்டாக் பண்ணி விளையாடுறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம் ஜானி பேஸ்டாவுக்கு வாய்ப்பு கிடைக்குதா இல்லையா அப்படின்னு. பட் ஓரளவு நல்ல டீமாக மாதிரி தான் தெரியுது, ஏன்னா போன டைம் பெஸ்ட் இல்லாதனால அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு இழப்பு மாதிரி தான் இருந்தது. பட் மொயின் அலி இல்லை, அது அவங்களுக்கு ஒரு பெரிய இழப்பாக இருக்கும். ஏன்னா மொயின் அலி நல்லா பண்ணார் செகண்ட் டெஸ்ட்டில், பட் அவர் இல்லை. அவங்க ரொட்டேஷன் பேசிஸில் தான் டீமுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துட்ருக்காங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் 3 and 4 எப்படி அமைய போகுது அப்படின்னு. அதுக்கப்புறமா ரொம்ப முக்கியமான ஒரு பிளேயர், அதுவும் நம்ம சிஎஸ்கேலேயும் ரொம்ப நாள் அங்கமாக இருக்கிற ஃபேஃப் டூப்ளசிஸ் டெஸ்ட் மேட்ச்லேருந்து ரிட்டையர்மெண்ட் அறிவிச்சிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த வருஷம் 2021 T20 வேர்ல்டு கப் இருக்குது, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா 22 ஒரு T20 வேர்ல்டு கப் இருக்குது, 23 51 வேர்ல்டு கப் இருக்குது. ஸோ என்னோடய ஃபோக்கஸ் வந்து அந்த T20 ஃபார்மெட்டில் தான் இருக்குது, நான் அதில் தான் அதிகமாக விளையாட ட்ரை பண்ணுறேன், டெஸ்ட் மேட்ச்சில் நான் அந்தளவுக்கு ஃபோக்கஸ் பண்ண விரும்பலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் T20 இன்னும் சவுத் ஆஃப்ரிக்கா விளையாட்டு ஜெயிச்சு கொடுக்க முடியும் அப்படின்னு அவர் நம்புறாரு. ஸோ அதனால் டெஸ்ட் மேட்ச்சில் இருந்து அவர் ரிட்டையர்மெண்ட் அறிவிச்சிருக்கிறாரு. டெஸ்ட் மேட்ச்சில் அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நம்ம போட்டி ஒரு போட்டி மறக்கவே முடியாத ஒரு போட்டி, அது எஸ்பெஷலாக அவரோட டெபியூட்டன் போட்டி சிட்னியில் சூப்பரான ஒரு நாக் ஒன்று விளையாண்டார். மேட்ச் சேவிங் இன்னிங்ஸ் அவரும் டிவிலியர்ஸும் சேர்ந்து ஒரு ஒன் டே ஃபுல்லாகவே பேட் பண்ணாங்க, அட்டகாசமாக இருந்தது. ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா அவரோட மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டாக இருந்தது. 69 போட்டிகளில் மொத்தமாக 4100 ரன் அடிச்சிருக்காரு, ஹையஸ்ட் ஸ்கோர் 199, 10 சென்ச்சுரி வேறு அடிச்சிருக்காரு. ஸோ ஃபேஃப் டூப்ளசிஸுக்கு நம்ம ஒரு வாழ்த்துக்களை சொல்லிடலாம், டெஸ்ட் மேட்ச்லேருந்து ரிட்டையர் ஆகிட்டாங்க. பட் இருந்தாலும் அவர் T20 சிஎஸ்கேக்காக இன்னும் நிறைய நாக்ஸ் விளையாடணும் நம்ம ஆசைப்படலாம். தென் ஸ்ரீலங்கா வெஸ்ட் இண்டீஸ்க்கு டூர் போக போகிறாங்க. 3 T20, 3 ODI மற்றும் 2 டெஸ்ட் மேட்ச் March 3rd இது நடக்க போகுது. வெஸ்ட் இண்டீஸில் கொரோனாவோட அட்டாக் அப்புறமா முத முறையாக மறுபடியும் இன்டர்நேஷ்னல் மேட்ச் ஆரம்பிக்குது, ஸ்ரீலங்கா வெஸ்ட் இண்டீஸுக்கு போக போகிறாங்க. தென் ஐபிஎல் 2021 நியூசிலாந்தோட எல்லா கிரிக்கெட்டர்ஸுமே அவைலபிளாக இருப்பாங்கிற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. எஸ்பெஷலாக கேன் வில்லியம்ஸ், காலின் முன்ரோ இந்த மாதிரி முக்கியமான பிளேயர், சிஎஸ்கேயை பொறுத்த வரைக்கும் மிச்சில் சாந்தனர், நிறைய புது போலர்ஸ் வேறு இருக்கிறாங்க, கேல் ஜெமிசன் இருக்கிறாரு, இந்த மாதிரி நிறைய பிளேயர்ஸ் எல்லாருமே என்டையர் சீசனுக்கும் அவைலபிளாக இருப்பாங்க. இதெல்லாம் ஃப்ரான்ச்சைஸ்க்கு ஒரு சந்தோஷமான விஷயமா இருக்கும். ஸோ இதோட நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். மறக்காமல் இந்த நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்றைக்கி ஐபிஎலோட ஆக்ஷன், ஸோ முக்கியமான பல அப்டேட்ஸ் நம்ம டெலிகிராம் சேனலில் வந்துகிட்டே இருக்குது, மறக்காமல் அதிலையும் ஜாயின் பண்ணுங்கள். Thanks for watching. Thank you.